ஹலோ விவோஸ் சமீபத்தில இந்தியாவில் பல திரைப்பிரபலங்கள் இறந்து போயிருக்காங்க இதுல கன்னட சினிமா இழந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரபலம் தான் சிரஞ்சீவி ஷார்ஜா அவர் இறந்து இப்போ இரண்டு மாத காலங்கள் ஆகிவிட்டது இப்போ குடும்பத்தார்கள் எல்லா பேருமே பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காங்க சிரஞ்சீவி ஷாஜாவோட மனைவியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சிரஞ்சீவி ஷாஜா இறந்த ஒரு மாசத்திலேயே எல்லா பேரும் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சிரஞ்சீவி ஷாஜாவோட ஒரு மாத நிலை அஞ்சலி வரும்போது சிரஞ்சீவி ஷாஜாவோட நண்பர்கள் சிரஞ்சீவி ஷாஜாவோட மனைவி மேகனா அவங்களோட உறவினர்னு சொல்லி எல்லா பேருமே அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சாங்க அந்த அஞ்சலியில் சிரஞ்சீவி ஷாஜாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி எல்லா நண்பர்களும் மனைவி மேக்னா ராஜா உட்கார்ந்தாங்க அப்போ எல்லா பேருமே முகத்துல புன்னகையோட தான் இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சிரஞ்சீவி ஷாஜா தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லா பேருமே எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம் தன்னோட மனைவி மேக்னா ராஜா கூட எப்போவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டேரு அப்படின்னு சந்தோஷமாவே வச்சுட்டு வந்திருக்காரு இந்த தான் அந்த ஒரு மாத நினைவஞ்சலியின் போது எல்லா பேருமே சிரஞ்சீவி ஷாஜாவோட விருப்பத்தை ஏற்று அதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த புகைப்படம் கூட சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது இப்போ இரண்டு மாத காலங்களாகியும் மேகனா ராஜ் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க ஒரு கெட்டது நடந்த வீட்டில் உடனே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி தான் அவங்க வீட்லயும் ஒரு நல்லது நடக்கப்போகுது சிரஞ்சீவி ஷார்ஜா இறந்தப்போ மேகனா ராஜ் இருந்தாங்க மேகனா குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துலதான் சிரஞ்சீவி ஷார்ஜாவும் இறந்தாரு ஆனா அதுக்குள்ளேயும் அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய துக்க நிகழ்வு நடந்து போயிடுச்சு இப்போ மேகனா சிரஞ்சீவி ராஜாவோட நினைவுகளை மனசுலையும் அவரோட குழந்தையும் வயிற்றுலையும் சுமந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது மேகனாராஜுக்கு குழந்தை பிறக்க போகிற டேட்டை டாக்டர்கள் அறிவிச்சிட்டாங்களாம் இதை கேட்டு சிரஞ்சீவி ஷாஜாவோட ரசிகர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காங்க மேகனாராஜுக்கு எந்த நாளில் குழந்தை பிறக்க போதுனா அவங்களுக்கு அக்டோபர் மூன்றாவது வாரம் குழந்தை பிறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் மேலும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அக்டோபர் பதினேழாம் தேதி தான் சிரஞ்சீவி ஷாஜாவோட பிறந்த நாளும் வருது அதே தேதியில் குழந்த பிறந்தா கண்டிப்பாக மறுபடியும் சிரஞ்சீவி தான் பிறந்து வந்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் நம்புவாங்க பிறக்க போகிறது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அந்த துக்க நிகழ்வுலேருந்து மாறி வந்துருவாங்கன்னு தான் சொல்ல முடியும் சிரஞ்சீவி ஷாஜாவோட இறப்பில் இப்போ சோகமாக இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குழந்தையை பார்த்த கண்டிப்பாக தெளிச்சி அடைஞ்சிருவாங்க எல்லா பேரோட முகத்திலையும் புன்னகை மலர்ந்துடும் நடிகர் சிரஞ்சீவி ஷாஜா தன்னோடய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு இருந்து மேகனா கிட்ட சொல்லியிருக்காராம் அப்போது அவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சின்ன சீம் அந்த மாதிரி வச்சு அந்த குழந்தைக்கு சவரிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை தந்தையால் தான் பண்ண முடியும் இப்போது தந்தை தான் உயிரோட இல்லை அதனால சிரஞ்சீவி ஷாஜாவோட தம்பியான துருவா ஜாஜா அவர்கள் அந்த குழந்தைக்கு என்ன சடங்கு முறை செய்யணுமோ அதை அவர் செய்ய போறாராம் அந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் ஒரு துக்கம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்க போகிறதுனால இப்ப குடும்பம் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க இருந்தாலும் சிரஞ்சீவி ஷாஜா இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லா பேருக்குள்ள இருக்கத்தான் செய்யுது இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பண்ணுங்க நன்றி